ஒரு பொண்ணு அவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த சொசைட்டியில் என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலிலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் அவங்க இருக்கிற அந்த என்வாரன்மெண்ட்லையும் சப்போர்ட் இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவலா? பட் இந்த வீடியோவில் கேர்ள்ஸோட எமோஷனை பற்றி தான் பேச போகிறோம். பாய்ஸோட எமோஷனை பற்றி கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு சிம்பிள் அண்ட் பெஸ்ட் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாத ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், உங்கள் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாத மாதிரி கமெண்ட்டாக இருக்கட்டும். தோஸ் கமெண்ட்ஸ் வில் பி என்கரேஜ்ட். நாம் இருக்கிற இந்த சொசைட்டியில் பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், பையனா இப்படி தான் இருக்கணும்னு எங்கே டிசைட் ஆகுது தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பையன் குழந்தை இருந்தால் காரு பைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆட்ட சாமானை வாங்கினு வருவாங்க. அதே பொன் குழந்தை இருந்தால் பொம்மை கிச்சன் செட்டு இந்த மாதிரி திங்ஸ் தான் வாங்கினு வருவாங்க. அதுலேயே ஒரு பொண்ணு என்னென்ன வேலை செய்யணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் டிசைட் ஆகுது. இது சரியாக தப்பான டிஸ்கஷனுக்கு இப்போ நம்ம வரல. பட் ஒரு பொண்ணு தன் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த விதமான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க தான் நம்ம பார்க்குறோம். சின்ன வயசில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களாம் ஆடும்போதும் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை ஆடும்போதும் ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் ஆனால் டைம் ஆக ஆக பசங்க வளர வளர பேரண்ட்ஸ் சொல்கிற ஒவ்வொரு சேஃப்டி மெஷரும் அவங்க நல்லதுக்கு தான். பட் அந்த சின்ன வயசில் என்ன நடக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாமல் அந்த வயசுலேயே நிறைய பசங்க மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிறாங்க. நல்லா ஓடி ஆடி இந்த பசங்களை திடீர்னு அடைச்சி வைக்கிறதும் திடீர்னு அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக இது செய்யாது அதை செய்யாதுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக அவங்க மைண்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் பசங்கனா அவ்வளோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறீங்க, பொண்ணுங்கனா ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு நிறைய பேருக்குள்ள சின்ன வயசுலேயே அந்த தாட்ஸு அவங்க பேரண்ட்ஸ் மூலியமாக அவங்களுக்கு தெரியாமல் அவங்க விதைச்சிடுறாங்க. இதை நான் ஒரு சிலர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க பையனை மாத்திரம் நல்லா ஸ்பெஷலாக பார்க்குறாங்க, எல்லாத்தையும் ஸ்பெஷலாக தராங்க, பட் ஆனால் என்ன வந்து ஃபோக்கஸே பண்ணுறதுல எங்களை கண்டுக்கிறதே இல்லை. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சில பேரண்ட்ஸே சொல்கிற விஷயம், நாளைக்கு என்றைக்காக இருந்தாலும் என்னை பார்க்க போகிறது என் பையன் தான், என் பொண்ணு இல்லை, அப்பா மட்டும் இல்லை, இதை அம்மாவும் சேர்ந்தே சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஃபிசிக்கலாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் மத்தியில் இந்த மென்டல் ப்ராப்ளம்ஸும் இன்னும் அதிகமாக தான் ஆகுது. இன்னும் வளர வளர அடுத்தது கல்யாணத்தில் எடுக்கிற டிசிஷனும் அவ்வளோதான். வளரும் போதே அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வளர்கிற பொண்ணுங்க இன்னமும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? தெரிஞ்சவங்க இடத்துக்கே அடிக்கடி போக இருந்தவங்க திடீர்னு அவங்களுக்கு யாருனே தெரியாத ஏதோ ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி முன்ன பின்ன தெரியாத வீட்டில் கூட்டிட்டு போய் விட்ருவாங்க. அந்த இடத்துக்கும் அந்த அட்மாஸ்பியருக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களை புரிஞ்சிக்கிறதுக்கே அவங்க லைஃப்பை பாதி போயிடும். இதனால தான் நிறைய உமன்ஸ்க்கு டிப்ரெஷனும் சீக்கிரமாகவே நிறைய வியாதிங்க வந்துடுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுனாலே என்னவோ அவங்களோட வில் பவரும் ப்ராப்ளம் ஹேண்டிலிங் மெத்தடும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸ்பெஷலி 60 வயசு ஆயாங்கிட்டலாம் இப்போ நீங்கள் போய் கேட்டால் சொல்லுவாங்க அவங்க குடும்பத்தை நடத்தின விதம், ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன ப்ரோ எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க, நெகட்டிவ் சைடே இல்லையானா? கண்டிப்பாக நெகட்டிவ் சைடும் இருக்குது. கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஈக்குவலானா? கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கவே முடியாது, எப்பவும் முடியாது, ஏன்னா அதுதான் உண்மை. பட் அதை ஓவர் கம் பண்ணுறன்ற பேரில் ஒரு சிலர் ரூல்ஸை பிரேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெகட்டிவான திங்ஸை பசங்க பண்ணுற தப்பையே அவங்களும் பண்ணி நாங்களும் ஈக்குவலாக பண்ணுவோம், எந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுமோ எதை ப்ரூஃப் பண்ணுமோ அதை ப்ரூஃப் பண்ணாமல் தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரதுக்கான ரீசனே இந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணுறவங்க தான். நான் ஏன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈக்குவல் இல்லைன்னு சொல்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் யூனிக்கான ஒரு க்ரியேஷன் தான். பசங்க பண்ணுறத பொண்ணுங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது, பொண்ணுங்க ஹேண்டில் பண்ணுற விஷயத்த கண்டிப்பாக பசங்களால் பண்ண முடியாது. அதை அதை அவங்க அவங்க பண்ணுறது தான் கரெக்ட். இப்போ நமக்கு முன்னாடி எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ உமன்ஸு எவ்வளோ அச்சீவர்ஸ் நம்ம முன்னாடி இருக்காங்க நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் அந்த விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் தேவையில்லாத விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிக்கின்னு அங்கே அவங்களோட ஈக்குவாலிட்டியை காட்டுற விஷயத்தை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ மூலயமா நான் பேரண்ட்ஸுங்களுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் பசங்களை சேஃபாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட சேஃப்கார்ட் பண்ணுறன்ற பேரில் அவங்கள அடைச்சி வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள். பட் அட் த சேம் டைம் அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன ஆசைப்பட்றாங்க, என்ன ஆகணும்னு விரும்புகிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பசங்கக்கிட்ட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கக்கிட்ட ஓப்பனாக இருப்பாங்க. கண்டிப்பாக சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அவங்க ஒரு பெரிய அச்சீவர் ஆவாங்க. உமன்ஸ் டேக்கு மாத்திரம் அவங்கள பற்றி போஸ்ட் போடுறதோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறதோ இல்லை, அவங்க டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி மென்டல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்க லைஃப்பையும் கலர்ஃபுல்லாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி மாற்றுங்க. கிவ் தம் விங் டு ஃப்ளை. ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னா ஒரு குடும்பத்தை சேர்த்து பிடிச்சி சந்தோஷமாக பார்த்துக்கிறதும் அவங்ககிட்ட தான் இருக்குது, அதே குடும்பத்தை உடச்சி விட்டு பிரித்து விடுறதும் அவங்ககிட்ட தான் இருக்குது. சாய்ஸ் இஸ் யோர்ஸ். யூ பீப்புள் ஆர் ரியலி கிஃப்டட். ஸ்டே பிளஸ்ட் அண்ட் ஹெல்த்தி. A very happy Women's Day.
டுகெதர் வி கிரியேட் எ பெட்டர் சொசைட்டி. தேங்க்யூ ஸோ மச்.